ஏன் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று மூன்று காரணங்கள் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒன்று, இயேசு தாவீதின் குமாரனாக தாவீது பிறந்த அதே இடத்தில் பிறக்க வேண்டும், அதுதான் பெத்லகேம். ரெண்டு, ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொன்னார். ஜீவ அப்பம், அப்பம் என்றால் ஹெம், பெய்ட் ல ஹெம் என்றால் அப்பத்தின் வீடு. முழு இஸ்ரவேலிலும் அப்பம் கிடைக்கும், அதிகமாய் அப்பம் கிடைக்கும் அந்த பெய்ட் லஹேம் என்ற அந்த இடத்துல, எஃப்ராத்தா என்ற பெயர் கொண்ட அந்த பெத்லஹேமிலே ஜீவ அப்பமாக இயேசு பிறந்தார். மூன்றாவதாக நான் சொன்னேன், அவர் பஸ்கா ஆடாக மறிக்க பிறந்தவர். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று இவரை பார்த்து தான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி எங்கே பிறக்க வேண்டும்? முழு இஸ்ரவேலிலும் உயர் ரக ஆட்டு வர்க்கமாகிய அந்த நொகெட் வர்க்க ஆட்டுகள், ஆடுகள் நிறைந்திருந்த அந்த பெத்லகேமிலே. இந்த மூன்று காரணங்களினால்தான் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லிக் கொடுத்தேன். அத்தோடு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஏன் ஆண்டவர் முதலாவது மேய்ப்பர்களுக்கு செய்தி அனுப்பினார் என்று. இவ்வளவு காலம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், பிரசங்கங்களிலே கூட படித்திருக்கிறோம், ஏழைகளின் இரட்சகராய் இயேசு பிறந்தபடியினால் ஏழை மேய்ப்பர்களிடத்திலே செய்தி கொடுக்கப்பட்டது என்று. ஆனால் அது உண்மையாய் இருக்க வழி இல்லை. ஏனென்றால் மேய்ப்பர்கள் இஸ்ரவேலிலே நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள் அல்ல. மேய்ப்பர்களை விட ஏழை எளியவர்கள் இருந்தார்கள். உதாரணமாக வேதத்தில் நீங்கள் பார்த்தால், ஒரு காலத்திலே பணக்காரர்களாய் வாழ்ந்த எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கெலியோன் என்பவர்கள் மோவாபுக்கு போய் ஆண்கள் எல்லாரும் செத்துப்போன நிலையில் நகோமி மாத்திரம் திரும்பி பரம ஏழையாய் வந்தாள், ஞாபகம் இருக்கிறதா? அப்போ அந்த விதவை நகோமிக்கு துணையாய் வந்த ரூத் எப்படி தன்னையும் தன் மாமியாரையும் காத்துக்கொண்டாள்? அறுவடை நடக்கும் பொழுது அந்த வயல்களுக்கு போய் சிந்துகிற தானியங்களை பொறுக்கி. மேய்ப்பர்களை விட தாழ்வான ஏழைகள் தான் அந்த காணியிலே போய், காணிகளிலே அறுவடையின் போது போய் சிந்தும் சிதறும் கோதுமை மணிகளை பொறுக்குவார்கள். அதனால் தான் வேதத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கென ஒரு வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வயல்களில் அறுவடை செய்யும் பொழுது, நன்றாக கவனியுங்கள், வயல்களிலே அறுவடை செய்யும் பொழுது அது 10 துண்டுகளாக பிரிக்கப்பட வேண்டும். முதல் பகுதி ஆலயத்துக்கு தசம பாகமாய் கொடுக்கப்பட வேண்டும். மிகுதி 9 8 அறுவடை செய்து தங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். கடைசி 1/10 பகுதி அறுவடை செய்யாமல் மிச்சப்படுத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு காணிக்கையாக, அந்நியர்கள், பரதேசிகள், விதவைகள், அனாதைகள். அப்போ அப்படிப்பட்டவர்களிடத்திலே தான் தேவதூதன் வந்து செய்தி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தேவதூதன் செய்தி சொன்னது மேய்ப்பர்களுக்கு. ஏனென்றால் தேவ ஆட்டுக்குட்டியானவர் பிறந்த பொழுது, ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் பொழுது யார் போய் பராமரிக்க வேண்டும்? மேய்ப்பர்கள்.